वेंकटनाथार्यः कविता कीर्ते धरी वेदान्ताचार्यव्योमिने सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। पुनश्चोदत्र पोधुवाग पूर्वपक्षं सिद्धान्तम् अभिनन्दति अत्र ஒரே சாந்தில் இருக்கை வாசசமயக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்னி ரகசியம் என்ன பிரகலாதனை உணர்ந்து இந்த ரெண்டுத்திலுமே படிக்கப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒரே பிரிவு, ஒரே மனுஷாதான் அதை அத்தியனம் பண்ணுவோம். அப்படி இருக்கச்ச இது வித்யாபேதம் தான் அப்படின்னு கேள்வி வந்தது. ஏன்னா அபியாசம் இருக்கு, திரும்ப திரும்ப சொல்லப்படுறது அபியாசத்து கர்மபேதம், உபாசன பேதம், வித்யாபேதம் அப்படின்னு பூர்வீக மகத்துக்காக சொல்லிருக்க வேண்டியோ நம்மளும் சொல்லியிருக்கோம். அதை வச்சு நீங்க அபியாச தான் சொல்லணும். அதனால இங்க உபாசன பேதம் தான், வித்யாபேதம் தான். ஒரே வித்யை ஒரே உபநிடத்துல ஒரே பாகத்துல பிரிவுல ரெண்டு வாட்டி பிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இது வித்யாபேதம் தான் சொல்லணும் அப்படின்னு பூர்வபட்சம் சொல்ல, சித்தாந்தி அப்படி கிடையாது. சங்கரமா சொன்னத விவரமா சொல்றது, விளக்கமாக விவரித்து சொல்றதுன்றது லோகத்துல சகஜம். அதுதான் எல்லாருக்கும் புரியணும்னா சுலபமா புரியும். அதுக்கோசரமே எல்லாரும் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த ஒரே பிரிவுல வாஜசனேகம், சதபத பிராமணம், அக்னிரகசியம், பிரகாரணேகம் எல்லாம் ஒரே பிரிவு. அந்த வாஜசனேகன்றது மொத்தமா, அதுல சதபத பிராமணம், அக்னிரகசியம், பிரகாரணேகம் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு இருக்கு. அதனால அக்னிரகசியத்திலையும் பிரகாரணேகத்திலையும் சொல்லப்பட்ட இந்த வித்தியானது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சுவாமி அதன் பிறகு இப்ப ஒரு கேள்வி கேட்கிறான். பொதுவா இந்த உபநிஷத்துல ஒரு வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு உபநிஷத்துல அதே வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் வித்யா ஐக்கியத்தை சொல்லுமா, வித்யா பேதத்தை சொல்லுமா? அப்படித்தானே இது புரியுது கேட்டுனார. முதல் அதிகரணமோ, ரெண்டாவது அதிகரணமோ, மூணாவது அதிகரணமோ, அஞ்சாவது அதிகாரமோ எல்லாம் அப்படிதானே வருது. அந்த மாதிரி வரைச்ச இங்க மாத்திரம் ஒரே உபனிஷத்து வாஜசனேகம் அப்படின்ற ஒரு பிரிவில் வரக்கூடிய பிரகாரணேயத்திலையும் அக்னிரகசியத்திலையும் படிக்கப்பட்டதை போய் வித்யா ஐக்கியமா வித்யா பேதமா அப்படின்னு ஏன் விசாரம் பண்றேன்? அது பண்ண வேண்டாம், அது பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ ஆட்சேபம் வருது. வேற மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கலாம். எனக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் மூணாவது பிரபாடகத்துல மூணாவது அத்தியாயம் அதுல இந்த சாண்டில்யத்தியம் வந்திருக்கு. அதே மாதிரி பிரகதாரணியத்திலையும் வந்திருக்கு, அக்னிரகசியத்திலையும் வந்திருக்கு. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல படிக்கப்பட்ட வித்தியம், பிரகதாரணியத்துல படிக்கப்பட்ட சாண்டில்ய வித்தியா ரெண்டும் ஒரே வித்தியா அல்லது வேற வேறையா அப்படிதானே கேள்வி கேட்கணும். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த வேதம் உண்டா அபேதமா அப்படின்னு விசாரம் பண்ணாம எம்பெருமானார் சமானே வந்தா பேதா அப்படின்னு சூத்திரம், சமானே அப்படின்னு இருக்கு. சமானேன்னு என்ன அர்த்தம்? ஒன்னா இருக்கிறது, சமானமா இருக்கிறது, சமானமான இடத்துல படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்ட. அதுக்கு ஒரே பிரிவை அக்னிரகசியத்தையும் பிரகதாரணத்தையும் எடுத்துட்டு விசாரம் பண்ற சூத்திரக்காரர் சொன்னத ஏன் இப்படி பண்ண அப்படின்னு இவா ஆக்ஷேபிக்கிறார். ஏன்னா இதான் நியாயம், ஏன்னா ஏற்கனவே படிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரிதான் விசாரம் பண்ணிருக்கோம். ஒரு வயசான வித்தியை, ஒரு தகர வித்தியை, அது சாந்தோகத்திலும் இருக்கு, பிரகதாரணத்திலும் இருக்கு. அப்படி இருக்குச்ச ஏன் அங்க விசாரம் பண்ண மாதிரி இங்க பண்ணலை? இவர் சூத்திரக்காரர் சொன்னத
பாஷகாரம் பண்ணவே இல்லையே, ஏன் எப்படி பண்ற? இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு புரிஞ்சிடும், இந்த மாதிரி பண்ண வேண்டாமே அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறார். உண்மை சாந்தோகத்திலும் படிக்கப்பட்டிருக்கு, பிரகதாரணத்திலும் படிக்கப்பட்டிருக்கு, சாந்தி தேசியா அப்படின்னு அது ரெண்டு பேரும் கேட்கணும். அவங்க மாதிரி பாஷகாரி ஏன் கேள்வி கேட்கல, ஏன் சொல்லல அப்படின்னு இங்க இது வந்து சந்தேகம் ஆக்ஷேபம். அப்ப சுவாமி பதில் சொல்ற எம்பெருமானா ஏன் அடிக்கணும் சார் அவர் தேசியம் பண்ணதே இதெல்லாம் தான். இந்த மாதிரி அதிக ஆசங்கைகள் தான் வரும். மூணாவது ஸ்லோகத்திலேயே பிரதிக்க பண்ணிட்டார், ஆரம்பத்திலேயே மூணாவது ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் பிரதிக்க பண்ணிட்டார். நான் ஏன் இதுக்கு ஆரம்பிக்கிறேன், ஏன்னா பாஷகாரே சொல்லிட்டேன் பத்திர காட்சிக்கு இருக்கு அப்படி இருக்கச்ச அதிகாரம் சாரால் நீ எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு மூணாவது ஸ்லோகத்திலேயே பதில் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சில அதிகாரங்கள்லாம் வேண்டாமேனு கேள்வி கேட்பா, அதுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஏன் இது மாதிரிலாம் விசாரம் பண்ற, அப்படி விசாரம் பண்ணாம இப்படி விசாரம் பண்றாரு, முதல் அதிகரணத்துல அந்த உபநிடத்துக்கும் இந்த உபநிடத்துக்கும் தானே வித்யா பேதமா ஐக்கியமான விசாரம் பண்ண, அப்படி ஏன் இது மாதிரி இங்க பண்ணலை, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும். போன அதிகரணத்துலயும் மாதிரி பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் அபூர்வ விஷயங்கள் சொல்லணும், காரணம் எல்லாம் ஆராய்ச்சி தான். இதெல்லாம் தான் சதசர கேள்வி தரும், சதசர நாங்கள் விஷயம் சொல்லுச்சு இந்த மாதிரி எல்லாம் தெளிவா கேள்வி கேட்பா. உங்களுக்கே நான் சொல்ற போனோம் சொல்லுவோம், 99லயோ என்னவோ ஞாபகம் சதசரணம் இருக்கு, அடியான உபபாசனை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல பெருமாள் உபாசகனுடைய கண்ணுல இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஆண்டவன் எந்த கண்ணுல அப்படின்னு கேள்வி கேட்டேன், வலது கண்ணுலன்னு சொல்லிட்டேன். அப்ப இடது கண்ணுல யார் இருக்கான்னு ஆனவன் கேட்டேன். அதுக்கு நிறைய புத்தகம் பார்க்கணும், நிறைய ஒழுங்கா பார்த்து போறேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுட்டு நான் சொல்லிடுவேன், ஏதோ ஒன்று சொல்லுவேன், பிரமாணம் கேட்டால் சொல்ல தெரியாது. உடனே எனக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டேன். உடனே ஆண்டவன் என்ன பண்ண, சுகப்பிரகாசி எடுத்து இல்லோ கருணாகராஜர் சுவாமியுடைய திருக்கரங்களை உடுத்த படி அப்படின்னு பார்த்தாக்கா அதுல இருக்கு இடதுகண்ல பிராட்டி இருக்கிறதா, வலதுகண்ல பெருமாளும் இடதுகண்ல பிராட்டியும் இழந்து இருக்கா, இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்மள ரட்சிக்கிறா, ரெண்டு பேருமே நமக்கு உபாதயமா இருக்கா உபாசியமா இருக்கா, அதனால பிராட்டிக்கு உபாயத்தை உண்டு உபயத்தோம்னா ஆனா எனக்கு சாட்சிட்டேன். இவ பாருங்க எவ்வளவு அபூர்வமான விஷயம், இது யாரும் தெரியும், அதெல்லாம் சின்ன பசங்க இன்னைக்கும் தெரியும் அன்னைக்கும் தெரியும், வயசே இருக்கு இன்னைக்கு இது 99 ஆளுமே அவங்க. ஆனா இதை வந்து தேன் சொல்லுங்கள் தரப்பிட பாதி எளியடைகிறது என்ன, ஆண்டவன் வந்து அபூர்வமான விஷயம் பேசுற, இந்த மாதிரி ஒவ்வொரு சபையிலையும் கேள்வி கேட்போம். இந்த மாதிரிலாம் வரத்த இந்த தேசியம் சுவைக்கிற அதிகாரம் பேராவை இந்த மாதிரி கிரந்தங்கள் தான் நமக்கு அனுகூலமா கை கொடுக்கும். அதனால சுவாமி பதில் சொல்ற, வாஸ்தவம் தான் நீ சொல்றது, இந்த மாதிரியே சொல்றக்கலாம், ரெண்டுமே பேதம், சாந்தோக்கியத்தில் இருக்கிறதுக்கும் இந்த இதில் இருக்கிறதுக்கும் என்ன இது பேதமா வித்யாபேதமா ஐக்கியமா அப்படின்னு கேட்டிருக்கலாம், ஆனால் அப்படி கேட்கல, ஏன் அது மாதிரி விசாரம் பண்ணல அப்படின்னாக்கா அதுக்கு சொல்ற புரியல என்னன்னாக்கா, ஒரு நியாயத்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நியாயத்தை சொல்லிட்டாக்கா இன்னொரு நியாயம் அதுலயே அடங்கிடும். இப்ப நீங்க வந்து முதல் அதிகாரம் என்ன, ஐஸ்வானர வித்யா தஹர வித்யா இதெல்லாம் சாந்தோகத்தில் இருக்க பிரதான இருக்கு, அதுலயே நிர்ணயம் ஆயிடுச்சு ரெண்டு வித்யைகள், ரெண்டு வித்யைகளும் ஐஸ்வானர வித்ய தஹர வித்ய இது ரெண்டுமே சாந்தோகத்திலும் படிக்கப்பட்டிருக்கு பிரதானத்திலும் படிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பேதமா அபேதமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. அங்க சித்தாந்தம் அபேதம் அப்படின்னு சொல்லிட்டேன், அதாவது வித்தியைகள் ஏகம்தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அதை கொண்டு இங்கேயும்
வித்யா பேதம் அபேதம் தான், வித்யா ஐக்கியம் தான் சொல்லிட்டு போயிடலாம். அதனாலே முடிஞ்சு போச்சு, அது திருப்பி அதிகாரமே பண்ண வேண்டாம்னு வந்துடும். அப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த அதிகாரத்திலே முடிஞ்சு போச்சு, இந்த அதிகாரம் இருக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேள்வி. இப்படி சொன்னா அப்படின்னு, அப்படி சொன்னா இப்படின். அதனால பாஷகர் என்ன பண்ணா, ஒரே உபனிஷத்து ஒரே பாகம் ஒரே சாக்கை, அதாவது வாயசனேகம்ன்ற சாக்கை, அதுல ரெண்டு வார்த்தை இங்க படிக்கப்பட்டிருக்கு அக்னி ரகத்துலயும் பிரதான. அது ரெண்டும் ஒன்னும் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டும் ஒன்னும் சொல்லிட்டாலே அதனாலேயே சாந்தோக்கியோபன சொல்லி சொல்லப்பட்டு சாந்தி லட்சியம் ஒன்னும் ஆயிடும். இதுல சொன்னதே அதுல வந்துடுச்சு, ரெண்டும் ஒன்னும் ஆயிடுச்சு. தனியா என்ன புனிதாத்திரி பண்றது, இதை சொன்னாலே போருமே, இதை சொன்னாலே போறோம். நம்ம ஒரே பிரிவில் இருக்க இருப்பவைகளுக்கே என்ன அத்தியாத்திர பேதம் இல்லை, அங்க அத்தியாத்திர பேதமே கிடையாது. எங்க இந்த வாதசன இயக்கம், பிரகதாரண்யம், அக்னி ரகசியம், சுகத பிராமணம், இதுல அத்தியாத்திர பேதம் இல்லை. ஒரே அத்தியம் ஒரே ஒரே முறையாக தான் அத்தியனம் பண்றார். அங்க ஒரே வித்தியை ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு. அப்போ வித்ய ஐக்கியமா வித்யா பேதமான கேள்வி வந்ததுன்னா அது வித்ய ஐக்கியம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனாலயே உபனிஷ பேதம் இருக்கு, சாந்தோக்கிய உபநிஷம் அங்க அத்தியேத்திர பேதம் இருக்கு. இங்க அத்தியதாக்கள் ஒத்தல் தான், யாரு சுக்ல எதிர்வாதத்தை அத்தியனம் பண்றாலோ அவதான், அவாதான் சதகுல பிராமணத்தை அத்தியனம் பண்ணுவா, அவாதான் அக்னிக சித்தா அத்தியனம் பண்ணுவா, அவாதான் பிரகதாரணியத்தையும் அத்தியனம் பண்ணுவா. அப்ப அவளுக்குள்ளேயே வித்யா பேதம் இல்லை, வித்யா ஐக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா சாந்தோக்கியத்தில் இருக்கிறது அத்தியாயத்தில் பேதம் இருக்கு. அது சாமகால தான் அத்தியனம் பண்ணுவா, சாமவேதக்காரா தான் சாந்தோக்கியத்தை அத்தியனம் பண்ணுவா, சுக்ரயஜுர் வேதக்காரா தான் பிரகதாரண்யம் அக்னி ரகசியம் அவைகளை அத்தியனம் பண்ணுவா. அதனால இந்த அத்தியாயத்தில் பேதம் இருக்கிறதுனால ஒரே உபநிடத்தில் படிக்கப்பட்டதுக்கே ஐக்கியம் சொல்லச்ச, ரெண்டு உபநிடத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஐக்கியம் சொதராக சித்திச்சுக்கணும். அதனால சமாதானம் சொல்லப்பட்டிருக்காரு, அதனாலேயே தெரிஞ்சிருவேன், அதனாலே தெரிஞ்சிருக்க எனக்கு புதுசா சாந்தோக்கியத்தில் இருக்கிறதுக்கும் பிரகதார நிலையத்தில் இருக்கிறதுக்கும் வித்யா பேதமா அல்லது ஐக்கியமா அப்படின்னு விசாரம் பண்ணணும். இதனாலேயே சித்தி சொல்றது அதுவே போதும். அது அதனால எம்பெருமானார் யோசிச்சு யோசிச்சு பண்றார் எல்லாத்தையும். அது மட்டுமா, இன்னொன்னு எங்கேயா இருந்தாலும் சரி கல்யாண குணங்கள் இருக்கு, அந்த கல்யாண குணங்கள் எங்க அதிகமா இருக்கு எங்க குறைவா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு இடத்துல பத்து சங்கல்பம் அப்படின்னு இருக்கு, பத்து சங்கல்பத்துல ஒரு கல்யாணம், இன்னொரு இடத்துல சர்வசிய வசி சர்வசிய ஈசானா சர்வசிய அதிபதி அப்படின்னு இருக்கு. இப்படி ஒரு இடத்துல பிரத்யசங்கல்பத்தோண்டி சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல சர்வசியவசி சர்வச ஈசான சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன ஆகுது, இங்க ஒன்னுத்துல அதிகமா இருக்கு ஒன்னுத்துல குறைவா இருக்கு, இது எங்க அப்படின்னா வாதசநாயகத்திலேயே அக்னி ரகசியத்திலையும் பிரகதாரண்யத்திலையும், அக்னி ரகசியம்ன்றது அக்னி ரகசியத்துக்கு இன்னொன்று வரப்போறது அதிகம் பெரிய அதிகம் வரப்போறது, அதனால அதுவும் பிரகதாரணத்தில் அதனால சுக்ரவேகத்தை சேர்ந்ததுல அக்னிரகத்திலையும் வாயுசனேகத்திலையும் ரெண்டுத்திலையும் ஒரு ஒன்னுத்துல குணம் அதிகமா இருக்கு ஒன்னுத்துல குணம் குறைவா இருக்கு. அதை வச்சுட்டு அங்க விசாரம் பண்றோம், அதனால எங்க எங்க அதிகமான குணங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கோம், அந்த அதிகமான குணங்கள்லாம் குறைவா ஒரு குணம் படிக்கப்பட்டிருக்கு. சத்துசங்கல் தத்துவம், அந்த சத்துசங்கல் தத்துவம் அப்படின்னு பாருங்க, அதுல இந்த அதிகமா படிக்கப்பட்ட குணங்கள் தான் அடங்கியது. அதனாலே முடிஞ்சு போச்சு, அதனாலே முடிஞ்சு போச்சு. இதுதான் விசாரணை. என்ன சாந்தோக்கியத்துல என்ன படிக்கப்பட்டிருக்கோ, பிரகதான நிலையத்துல என்ன படிக்கப்பட்டிருக்கோ, ரெண்டும் ஒரே குணங்கள் தான். சாந்தோக்கியோபரணத்தில் சொல்லப்பட்ட குணங்கள் இந்த சாண்டில்யத்தில் பிரகதாரணியத்தில் சொல்லப்பட்ட சாண்டில்ய வித்தியை இவைகளில் சொல்லப்பட்டது ஒரே மாதிரி குணங்கள் தான்.
ஆனாக்கா இந்த அக்னி ரகசியம் இருக்கு பாருங்க, அதுல சொல்லப்பட்டுதான் புண்ணியம் அதிகப்படியா இருக்கு. இப்படி ஒன்னுத்துல அதிகப்படி ஒன்னுத்துல குறைவா இருக்கு, அதனால அதிகப்படியா கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதுல குறைவா இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, விருத்தமான குணங்களா இருந்தாக்கா தள்ளி விடலாம், வித்யாபேதம் தான் சொல்லி விடலாம். விருத்தம் இல்லாத குணங்கள்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் திருமாவை பார்த்து நான் சொல்றேன், பகவான் பிறவை இயர் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொருத்தர் வர பகவான் சத்திய சிறந்த விட்டார் அப்படின்றார். இன்னொருத்தர் சொல்ற அவர் சத்திய காமர், இன்னொரு பரம காவனிக்கார். இப்ப இந்த குணங்கள் எல்லாம் பாருங்க, நாலு பேர் நாலு குணங்கள் சொல்லிருக்கோம், இந்த நாலு குணம் ஒண்ணு குணம் இருக்குமா? ஏன்னா சத்திய சங்கல்பத்தணும் அல்லது சத்தியகாமத்தணும் அல்லது காரணிகத்தணும் அல்லது சர்வைக்கணும், எல்லாமே விருத்தமற்றது இருக்கு, விரோதமே கிடையாது. விரோதமே இல்லாம எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுகூலமா இருக்கக்கூடிய குணங்கள். அப்போ வித்யா பேரம் சொல்லக்கூடாது, வித்யாக்கு தான் சொல்லணும். நாலு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல போறாங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் சொல்லணும்னாக்கா, பின்னாடி வரப்போறது அதிகரணங்கள், இதே பாதத்துல அந்த அதிகரணங்கள்லாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல போறா. இந்த மாதிரி ரெண்டு பேர் யாக்கி வாழ்க்கையில கேட்க போறா, குஷஸ்தின் ஒருத்தர் கஹோலன் ஒருத்தர், இவ்வாறு ரெண்டு பேரும் கேள்வி கேட்பான், ஒரே கேள்வி கேட்கிறான். ஒரே கேள்விக்கு ரெண்டு பேருக்கும் யாக்கி வாழ்க்கையர் வேற வேற பதில சொல்ல போற, கேள்வி ஒன்றும் பதில் வேற வேற. அப்போ வித்யா பேதமா வித்யா ஐக்கியமா அப்படின்னு சொல்றேன். உடனே பூர்வபக்ஷி வித்யா பேதம், கேள்வி ஒன்னா இருந்தாலும் பதில் வேற வேற, கிடையவே கிடையாது. ரெண்டுத்தையும் வெளியாரம் பண்ணிக்கணும், அங்க இருக்கிறத இங்க சேர்த்துக்கோங்க போ, இங்க இருக்கிறத அங்க சேர்த்துக்கோங்க போ, அப்படி சேர்த்துக்காக்கா எல்லாம் சரியா போகும். அதனால வித்ய ஐக்கியம் சொல்லப்போ. அதனால என்னாச்சுன்னாக்கா, ஒத்தர் சர்வஜன், ஒத்தர் சத்தியசங்கல்பர், ஒத்தர் சத்தியகாமர், இந்த மாதிரி விருத்தம் இல்லாத திருக்கல்யாண குணங்களை நாலு பேர் சொல்றதோ நாலு உபநிடம் சொல்றதோ எப்படி சொன்னாலும் சரி, அவைகள்லாம் என்னத்தை சொல்லணும்னாக்கா ஒரே விஷயத்தான் சொல்றது. இப்போ சத்தியசங்கல்பன்னும் ஒரு உபநிடம் சொல்லுது, இன்னொரு உபநிடத்து சர்வசிய வசி சர்வஸ்வ ஈசானஹா சர்வஸ்வ அதிபதி அப்படின்னு சொல்றது. இப்படி சொன்னதுனால இவைகள்லாம் வேற வேற குணம்னு பூர்வபக்ஷி நினைச்சுக்கலாம். ஏன்னா சத்திய சங்கல்பம்னா என்ன அர்த்தம், நேத்திய சொல்லும் பாருங்க, அப்பிரதிகர சங்கல்பம் அர்த்தம், அப்பிரதிகர சங்கல்பம் தான் அங்க அர்த்தம், அப்பிரதிகர சங்கல்பம் அது அர்த்தம். ஆனா சர்வசிய வசி எல்லாரையும் தான் வசத்தை வச்சுட்டு இருக்கவன், ஆனது எல்லாருக்கும் வசமா ஆறவன் மாதிரி சர்வசிய ஈசான் அனைத்து பேருக்கும் ஆள்றவனா சாசிதாவா இருக்கான், இந்தாவா அந்த மாதிரி சர்வசிய அதிபதி எல்லாருக்கும் அதிபதியா இருக்கும் சேஷியா இருக்கும், இப்படிதான் சொல்றோம். அப்ப என்ன ஆகும், இவைகள்லாம் வேற வேற குணங்கள், அது வேற குணம் இது வேற குணம் அப்படின்னு நினைச்சுருவா. அந்த மாதிரி நினைச்சுன்னு அவன் கேள்வி கேட்டான், அதனால அது வேற வித்தியே வேற வித்திய, விரோதம் இல்லாட்டாலும் கூட வேற வித்தியா இருந்து மட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷிய ஆட்சியம். அப்ப சமாதானம் அப்படி இல்லை, சத்தியசங்கல்பத்தோன்னு ஒரு கல்யாண குணம் இருக்கு, அந்த குணத்தினுடைய விவரணம் தான் சர்வசிய வசி சர்வசிய ஈசானா சர்வசிய அதிபதி அந்த மாதிரிதான் இருக்கு. இத விளக்கமா சொல்லணும், அதுதான் அக்னிரகசியத்தில் படிக்கப்பட்டிருக்கு. அதனால சத்தியசங்கல்பத்துவம் அப்படின்னு இருக்கு, அத அக்னிரகசியத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த விவகாரத்துல விளக்கி விவரணமா சொல்றது. அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க விரோதம் இல்லை. அதனால அந்த ஒரே குணம், ஒரு குணத்துல மீதி குணங்கள் பசித்துவம் ஈசானத்துவம் அதிபதித்துவம் இந்த குணங்கள்லாம் சத்தியசங்கல்பத்து ஒரு குணத்திலேயே அடங்கி போயிடும். அதனால இத அதிகமா அனதிகமா அப்படின்னு சொல்லி அதிகமா இருக்கா, சத்தியசங்கல்பத்தை காட்டிலும் அதிகமா இருக்குங்களா, அல்லது சத்தியசங்கல்பத்தினுடைய
குணங்கள் தான் அவைகள். அதுல அந்தர்கதமான குணங்கள், அதுக்கு உள்ளடங்கிய குணங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பண்ற. அதனால எந்த விரோதம் இல்லையே. இப்படி சொல்லிவிட்டோம் உங்க முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது சாந்தோக்கியம் ஒரு இடத்து, பிரதாரண்யம் ஒரு இடத்து, ரெண்டுத்துக்குள்ள வித்யாபேதமான வித்தியாசமான்னு கேட்கறத காட்டும். பிரதாரண்யத்திலையும் அக்னிரகசத்தையும் சொல்லப்பட்ட விசாரம், அந்த விசாரத்தினாலேயே சாந்தோக்கியம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டதும் வித்தியாசம் சித்திச்சு. ஏன்னா அத்தியாசத்துல பேதம் இல்லை, அப்பவே ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னச்சு. இங்க அத்தியாசத்துல பேதம் இருக்கு சாந்தோக்கியத்துல, அதனால சொல்லிருக்கும் இந்த அதிகாரத்துல சொல்லிருக்கவே. இதுல முதல் அதிகாரத்தை சர்வவேதாந்தத்தை அதிகாரம் அத்தியாசத்துல பேதம் இருக்கு, அதனால அத்தியாசம் இங்க வராது, இதனாலே சித்திச்சிடும் அப்படின்னு சொல்றதுக்குறோம். இந்த அதிகாரத்தை சூத்திரக்காரர் தாய்ச்சத எம்பெருமான வேற மாதிரியாக பண்ற மாத்திர, சூத்திரகாரர் சொன்னதை ஒரு லட்சணம் மாத்திர, சூத்திரகாரர் என்ன தாய்ச்சாரோ அவர் திருவள்ள என்னவோ அதையே எம்பெருமானார் இந்த மாதிரியாக விசாரம் பண்ணி சாதிக்கிறது. அதனால அந்த கணக்குல பாருங்க, ஆகவே விரோதமே வராது அப்படின்னு தைக்கிறேன் சொல்றேன். இது பெரிய விஷயம் இல்லை, சாமான்யமான விஷயம் இது. ஆனால் இந்த மாதிரி சந்தேகம் தான் வந்தா கூட அதுக்கு பதில் சொல்ல தெரியும், பதில் சொல்ல தெரியணும். அதுக்கோசரம் இப்ப பாருங்க சந்தோகை பாதிபிஸ்தோட்டம் அனுபடித பாதி சாந்தில்ய வித்யா வேதா வேதாவமரிசா சுய கிமித்தின சந்தரிசிதோ பாஷ்யக்காரை தத்ரூமஹம் யத்ர யத்ர அதிக பரிபதனம் தத்ர தத்ர அதிகானாம் அந்தர்பாவாதியுக்தோ அதிகம் அனதிகம் வேதி சாதாரணோஸ்தே. சந்தோகை, சந்தோகாரனை யாரு அப்படின்னு சாந்தோக்கி உபரங்கத்தை அத்தியனம் பண்றவா. சந்தோகா, சந்தோகாலனாக சமவெதிகள் அவளுக்கு சாந்தோக்கிய அத்தியனம் சமவெதி அவாடா. வாஜி இந்த வாஜி வாஜசனையை, இந்த வாஜசனையை கொன்றது பிரகதாரண்யம் இடத்து அக்னிரகத்தின் சதபத பிராமணம் சுக்ல எதிர்வேதம் இதெல்லாம் அத்தியனம் பண்றவா. அவாடா ரெண்டு வேதக்காரன் சாந்தோக்கியோபனக்கார வாஜ்பி இந்த பிரகதாரண்யம் அத்தியனம் பண்றவா. நான் ரெண்டு பேர்னாலையும் புடம் அனுபடித்தா, ஸ்பஷ்டமாக அனுபடித்தா, ரெண்டு வாஜி அதாவது ரெண்டும் ஸ்பஷ்டமா தொடர்ந்து படிக்கப்பட்டிருக்கு. என்னது சாந்தில்ய வித்யா, சாந்தில்ய வித்யானது சாந்தோக்கியத்திலையும் சரி பிரகதாரண்யத்திலையும் சரி அது அத்தியனம் பண்றவனால படிக்கப்படுகிறது போதப்படுகிறது அப்படின்னுட்டு பாதி நமக்கு தெரிய வருது. அப்போ இக இங்க இங்க இந்த விஷய இந்த வித்யா விஷயத்துல பாஷ்யக்காரை எம்பெருமானார் என்ன பாஷ்யக்காரன் அவர் யாரு அப்படின்னா சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும், தன்னுடைய வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லணும், சூத்திரத்துக்கும் அர்த்தம் சொல்லணும், தான் சொன்னதுக்கும் விவரம் கொடுக்கும். இத பண்றவர் சூத்திரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிரகிக்க முடியும். நம்ம சௌபாக்கியம் சூத்திரவர்த்தி விற்பி இருக்கு பாருங்க போதாயன வர்த்திய, அதை எம்பெருமான சூரத்தாவோட சேர்ந்து போய் காஷ்மீர் தேசத்துல போய் அதை நல்லா கடைசிச்சுட்டு வந்துட்டார். அந்த புத்தகமும் எடுத்து ஆனா சூரத்தாவான் நேக சந்திக்கிறாய் ஒரு வாட்டி பார்த்ததுலயே எல்லாம் மரணம் ஆயிடுச்சு, எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. அதை கேட்டு கேட்டு அதை வச்சிருந்த எம்பெருமானார் திரிபாஷ்யத்துல அங்கங்க உதாரிக்கிறார் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்றாரு. அது பிரம்மாண்டமான கிரந்தம் அது. ஏன்னா ஆரம்பத்திலேயே பாஷ்யக்காரர் பாக்கிறார் பகவத் போதாயகதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தியம் பூர்வாச்சாரியா சங்கிப்தூ சன்னதானுசாரேன சூத்ராட்சராணி
கியா கியா அதாவது பகவத் போதா எனக்கு தான் பகவத் போதா ஆயின மகர்ஷி வியாசன் பெரிய மகர்ஷி பெரிய பிரம்மவித்து போதாயனும் பெரிய பிரம்மவித்து அந்த போதாயன வியாசர் பண்ண பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி பண்ணிவிட்டார் அதனால பகவத் போதாயனர் தான் பிரம்மசூத்திர விருத்தியும் பூர்வாச்சாரியா என்ற நாதமணிகள் அது மாதிரி ஆள வந்தார் இன்னும் உயர்கொண்டாருக்கு மகான்கள்லாம் என்ன பண்ணாருனாக்கா சங்கிப்து எனக்கு சஞ்சிக்ஷு போகுது சங்கரகமா பண்ணிவிட்டான் சங்கரகமா பண்றதுனால நம்மளால அனைத்தையும் கிரகிக்க முடியல அனைத்தையும் நம்மளால கிரகிக்க முடியாது பிரம்மசூத்திரத்தின் சஞ்சிக்ஷு போகும் தன்மதவனு சாரேன் அவருடைய திருவுள்ளத்தை அனுசரிச்சு சூத்திராட்சராணி சூத்திரம் வியாக்கியானம் பண்ணப்படல சூத்திர அக்ஷராணி ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறேன் அப்படிங்கிற இந்திரமான அவா பிரம்மாண்டமா சொன்னான் சூத்திர விருத்தி போதாயினர் நீதி ஆச்சாரியால்னா சங்கரகமா சொன்னான் எம்பெருமானார் நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு பண்றேன் பண்ணிருக்க அதுவே நமக்கு எத்தனை நமக்கு சந்தேகம் வருது அதனாலதான் இவர் சொல்ற சிவபிரகாசர் பாஷ்யகாரர் சாத்திய விஷயத்தை யாரால் அறிஞ்சிக்க முடியும் அவிஸ்திருதாக சுகம்பீராக ராமானுஜம் முனையிருக்கிறாக தர்சயந்து பிரசாதேன சொம்பாவம் அகிலம் திருடம் அப்படிங்கிற சிவபிரகாசியத்தை சிவபிரகாசியின் ஆரம்பத்திலேயே அதாவது ராமானுஜமுனி அனுகிரகித்தினார்கள் பாருங்கோ அவிஸ்திருதம் ரொம்ப விஸ்தாரம் இல்லை சுகம்பீரம் ரொம்ப ஆழமான கருத்துக்களை உடையது அப்படிப்பட்ட எழுத்துக்கள் அவருடைய அனுகிரகத்தை அதனால அவைகள் தான் நமக்கு அனுகிரகிக்கணும் எப்படி தர்சயந்து பிரசாதேன பிரசாதத்தினால் அனுகிரகிக்கிறதுனால அவைகள்லாம் நமக்கு தெரிவிக்கட்டும் சொம்பாவம் அகிலம் திருடம் தன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னுட்டு திருடமாக அவைகளே நமக்கு சொல்லணும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா பாஷ்யகார சாட்சியில அவைகளே நமக்கு அனுப்பியிருக்கணும் அபாஷ்யம் அந்த பாஷ்யகிருத்து அது அருகி தன்னை புதிதான் அதனால சூத்திரகாரர் திருவுள்ளத்தை எப்படி அறிஞ்சுக்கணுமோ அப்படி விருத்திகாரருடைய இதை அறிஞர் சுந்தரமானார் அது அறிஞ்சு அற்புதமான வியாக்கியானம் விட்டுள்ளார் பாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யம்ன்றது நாம யாரோ வச்சுள்ள அது சரஸ்வதி அனுகிரகித்த பேர் அது அப்படிப்பட்ட ஒரு சுந்த திருநாமம் அதனால சாமான்யமான திருநாமம் இல்லை அதனால அவெல்லாம் கேட்கிறா சங்கராச்சாரியர் பண்ணதுக்கு சாங்கர பாஷ்யம் பேர் மத்வாச்சாரியர் பண்ணதுக்கு மாத்வ பாஷ்யம் பேர் இப்படி ஒவ்வொருத்தர் பேருக்கு இருக்கிற எம்பெருமானார் பண்ணதுக்கும் ராமானுஜ பாஷ்யம் தானே சொல்லணும் அதே நீங்க ஸ்ரீபாஷ்யம் என்ன பண்றது அப்படி தேவனை சொல்லிட்டு போயிட்டாலே அவர் சொன்னது போய் நாங்க விரோதி பண்ண முடியுமா நாங்களே பேரிட்ட ஆனா எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யகாரன் பேரு ஸ்ரீபாஷ்யகாரன் அவள்லாம் சொல்லிக்கிறது இல்லை அவள்லாம் பகவத் பாதாள் மாம்ச தீர்த்தர் அப்படின்லாம் சொல்றாவா ஆனால் நாம் அப்படி சொல்றது இல்லை ஸ்ரீபாஷ்யகாரன் அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவ்வளவு அற்புதமான விஷயம் பயிக்கிறார் அதனால இது வந்து வேதா வேதா விமர்சகா சாந்தோக்கியத்துக்கும் பிரகதாரண்யத்துக்கும் வேதம் இருக்குதா அபேதம் இருக்குதா அப்படின்னு தான் பண்ணணும் கிமிதி சந்தரிச்சுதா ஏன் அந்த மாதிரி காமிக்கப்படலை பாட்சிகாரி எந்திரமானால ஏன் இந்த மாதிரி காமிக்கப்படலை அப்படிதானே காமிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் துருவமா அதுக்கு பதில் சொல்லு ஏன்னா அவன் கேட்ட கேள்வி தவறு இல்லை கேட்ட கேள்வி தவறு இல்லாட்டா கூட ஆனால் பாட்சியக்காரர் விசாரிச்சுட்டார் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணுமோ இல்லையோ துருவமா அதுக்கு சமாதானம் வாதிசநாயகத்திலேயோ சாந்தோக்கியத்திலேயோ எங்க எங்க பசித்துவம் முதலானவைகள்லாம் அதிகமா படிச்சுட்டு அங்கங்க அதிகமான குணங்கள்லாம்
பக்தி சங்கல்பம்னு ஒரு குணம் இருக்கும் அனுபவம், அந்த மாதிரி குணங்கள்ல அடங்கி போயிடுது. அது உள்ளடங்கி போயிடுது. அது உள்ளடங்கி போயிடுதுனாக்க அத சொல்லிட்டோன்னு வந்து யுக்திய சொல்லிட்டாக்க, அப்போ இது அதிகமா அதிகம் இல்லையா அப்படின்னு விசாரம் வரும். அந்த மாதிரி ஹேத்து வந்துடும். அதாவது ஒரே வாசது நயக்கம் அந்த அதே மாதிரி பிரகதாரங்க அந்த இது அக்னிரகம் அந்த மாதிரி சாந்தோக்கியம் எல்லாத்திலையுமே சாண்டில்ய வித்தியை படிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை. அப்படி படிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளுக்குள்ள வேதாபேதம்ன்றது சொல்லல, சாந்தோக்கியத்துக்கும் பிரகதாரணத்துக்கும் சொல்லல என்றமானார். ஏன் சொல்லலைன்னாக்கா எத்தையற்ற அதிக பரிப்பட்டனம் எங்க எங்க கல்யாண குணங்கள் அதிகமாக படிக்கப்பட்டிருக்கோ அது கூட எப்படி அவிருத்தமா இருக்கணும். சாமர்த்தியம் அது சாமர்த்தியம்னா எந்த குணத்துல நம்ம உள்ளடக்க போறோமோ அதை சொல்றதுக்கு இதுக்கு சாமர்த்தியமா இருக்கணும். சாமர்த்தியம் இருக்குமா அந்த பதம் அந்த குணத்துக்கு. அடுத்த சுலோகத்தை சொல்லப்போம். ஒரு கல்யாண குணம் சொன்னாக்கா இந்த மூணு குணம் கூட சொன்னாக்கா அந்த மூணு குணமும் இந்த குணத்துக்கு தான் சேரும். நம்ம சகசன நாமதான் நமக்கு தெரியும் விஸ்வம் விஷ்ணு வகைக்காரன்றோம். விஸ்வம்னாலும் என்ன அர்த்தம் பிரபஞ்சம் அர்த்தம், விஷ்ணுனாலும் பிரபஞ்சம் அர்த்தம், வியாபிச்சிருக்கிறது தானே. அப்ப ரெண்டுமே ஒரே அர்த்தம் வச்சு எப்படி பீஷ்மாச்சாரியர் வியாசர் முகமாக பெருமாளுடைய சகசன நாமத்துல புனர்வு சொன்னதையே திருப்பி சொல்லி எப்படி வரும் அது வராது அப்படின்னு கேள்வி வந்துடும். அதற்கு சமாதானம் இந்த மாதிரி சாய்க்கிறார், இந்த மாதிரி சாய்க்கிறார். அந்த அர்த்தம் வேற, இந்த அர்த்தம் வேற. விஸ்வம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம், விஷ்ணுன்றதுக்கு வேற ஒரு அர்த்தம். தேவதா சேஷன் சொல்லக்கூடாது, அது எல்லா இடத்துலயும் விஷ்ணு தானே பிரமாணப்பத்தான் சொல்றது. அவனுக்கு எப்படி வருதுன்னு சொல்லணும். எல்லாம் உபபாதகமா இருக்கும். அதை உபபாதிக்கிறது இந்த குணம், இதை உபபாதிக்கிறது அந்த குணம், அந்த மாதிரி விளக்கம் அளிக்கிறது. அந்த மாதிரி உனக்கு ஒரு அர்த்தம் சொல்லிருக்காது. அந்த மாதிரி விருத்தம் இல்லாம இருக்கணும், புனர்த்தி இல்லாம இருக்கணும். ஆனால் அதை விளக்கி சொன்னாக்கா நமக்கு அர்த்தமாகும். ஏன்னா பகவானுடைய குணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை பண்றது. அனுகிரகம்னு ஒண்ணு சொல்றோம், நிகிரகம்னு ஒண்ணு சொல்றோம். இப்ப அனுகிரகமும் நிகிரகமும் பரஸ்பர விருத்தம் இல்லையா? அனுகிரகம் நிகிரகமும் பரஸ்பர விருத்தம். நம்மளை பிரம்மா அனுகிரகிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கிருபை நமக்கு வந்துருச்சோம்னு அர்த்தம். நிகரான என்ன அர்த்தம்? நமக்கு பெருமாளுடைய கருணை இல்லை, கிருபை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் தேசியனோட அனுகிரகம் நிக்கிறோம் ஒரே வேண்டாம். என்ன அப்படின்னாக்கா நிகிரகம் கூட சரி, அது சிக்ஷை தானே. ஒரு குழந்தை தப்பு பண்றது, தப்பு பண்ணிச்சு நாம அந்த குழந்தை என்ன பண்றோமோ அதுக்கு சிக்ஷை பண்றோம், மிரட்டணும். எத்தையோ பண்ணி நல்ல வேலை கொண்டு வரமோ இல்லையோ, அதுவும் கருணையினுடைய அடிப்படையில் தான் வர்றது. அந்த குழந்தைய நம்ம சிக்ஷை பண்ணாம உத்தரவு வச்சுக்கோங்க, அப்ப இன்னும் இன்னும் தப்பு பண்ணிட்டே போகும். அதனால நிகிரகம் கூட அனுகிரகமாக மாறிடும். ஏன்னா நிகிரகம்ன்றது ஏற்கின்றது, அனுகிரகம்ன்றது சுவாபாவம். பாருங்க ஒரே குணம் தான், ஆனால் அதனுடைய உள்ளத்தத்தை பார்க்கிறத அதனுடைய காரியம் வேற வேற. அசித்தம் அப்படின்னு சொல்றோம், ஈசுத்திற்கும் ஈசானகா சர்வசிய வசி சர்வசிய ஈசானகா சர்வசிய அதிபதி அப்படின்னு மூணுமே பத்து சங்கல்பத்தினுடைய உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லப்போம். அதனுடைய காரியங்கள் வேற வேற. அந்த காரியத்தை நாளைக்கு பார்க்கணும், சுவாரஸ்யமாக அடுத்த சொல்றாரு. அதனால இந்த சத்திய சங்கல்பத்தும் ஒண்ணு இருக்கு, அது அது சங்கிரகமா இருக்கு ஒரே பதமா. அதனுடைய விளக்கமாக அதிகமாக மூணு குணங்கள் படிக்கப்பட்டு, அதனால அங்கங்க அதிகமான குணங்கள் எல்லாம் சத்திய சங்கல்பம் சொல்லப்பட்ட குறைவான குணங்களுக்கு உள்ளடங்கி போயிடுது. அதிக படிக்கிறனா சத்திர சத்திர அதிகம் எங்க எங்க அதிகமாக படிக்கப்பட்டிருக்கோ அந்தங்க அதிகமா இருக்கிறவைகள்லாம் அந்தர்பாவாதி, அந்தர்பாவாதி அந்தர்பாவாதி அதாவது உள்ளுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. இவைகளுக்குள்ளேயே அது அடங்கி உள்ளது. அந்த சுற்றுலங்கள் புத்திக்குள்ளேயே சர்வசெய்தான அடங்கி உள்ளது.
அப்படின்னு சொல்லிடுறோம். அதை நாங்க சொல்லல, சுருதியை காசு கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லிட்டோம்னாக்கா அப்போ அதிகமா அல்லது அதிகம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அவ்வளவுதான் சாதாரணமான ஒரு சார். சாந்தோக்கியம், பிரதாரணிகம், அக்னிரகசியம், இந்த மூணுத்திலையும் சொல்லப்பட்ட குணங்கள் சாண்டில்ய வித்தியில, அந்த சாண்டில்ய வித்தியை மூணுத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. அக்னிரகசியத்துல, பிரதாரணியத்துல, சாந்தோக்கியத்துல மூணுத்திலையும் சொல்லப்பட்ட குணங்கள் ஒன்னத்தை காட்டில இன்னொன்று அதிகமா இருக்கா அல்லது அதிகமே இல்லை? எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கு. ஒன்னாத்தான் இருக்குன்னாக்கா மூணு குணம், மூணு குணம் அதிகமா இருக்குன்னா அப்புறம்தான் அதிகமா இருக்கு. அது எதுல அந்த பாவம் புத்தகங்க புத்தகம் சேர்ந்து போயிடுது, முடிஞ்சு போச்சு, அதுல அந்த கிரகமா போயிடுது. அதனால அதுவே போருமே, அதுவே போருன்றதுனால அந்த மூணு இடத்துலையும் சொல்லப்பட்ட ஆண்டில வித்தியானது ஒன்னா ஆயிடுச்சு, ஒரே வித்தியன்னு ஆயிடுச்சு. ஒரே வித்தியன் ஆயிடுறது அப்ப என்ன கேள்வி வரும்? வித்யா பேதமா ஐக்கியமா வேண்டாம் என்ன கேட்கணும்? அதிகமான குணங்கள் உடையதா, அதிகமான குணங்கள் அற்றவா? குணங்கள் அதிகமா இருக்க அதிகமா இல்லையா? அதிகமா இருக்குன்னு சொன்னாக்க வித்யா பேதம், அதிகமா இல்லைன்னாக்கா மூணுமே ஐக்கியம். என்னோட சொன்ன மாதிரி இதை சொன்னதுனாலேயே தங்களுக்குள்ளேயே விரோதம் வருது, அதையே சாந்தம் பண்ணி அந்த விரோதத்தை பரிகரிச்சு இது ஒரே வித்தியதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அதனாலேயே சாந்தோக்கியம் வேற பிரிவு, வேற உபநிலை, வேற வேதத்துக்குரியது. அதுல சொல்லப்பட்டது இதோ ஒன்னு சொல்லுவே, இதை காட்டில வேற என்ன வேணும்? இதை காட்டில வேற என்ன வேண்டாம்? இப்படி சொன்னாலே அதை சுத்தி சொல்றது எந்தரமானா எப்பேற்பட்ட சர்வஜர். அதனால அவர் யோசிச்சு யோசிச்சு தாய்க்கிறார், யோசிச்சு யோசிச்சு பாஷம் பண்றார். அதனால ஒருத்தம் கூட அதை கேட்டு கேட்க முடியாது. எந்தரமானா என்ன சாதிச்சாலும் அது சரியாகவே இருக்கும். சுவாமி சத்தம் சாகராத்திர கடைசியில தாய்க்கிறார், எவரு நான் சொல்றேன் இங்க, நான் சொல்றது யார் நான் தெரியுமா? நானு எம்பெருமானா இருக்காரு அவர் சாட்சிய விளையத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னவோ என் தலையில தோணுனது, என் மூலையில தோணித்து அதெல்லாம் நான் சொல்றதா நினைச்சு பாருங்கோ, நான் எம்பெருமானா சாட்சியத்தான் நான் விஜாபிச்சிருக்கேன். அப்படி நான் விஜாபிக்கிற விஷயத்த நீங்க அப்படியே அங்க போய் படியுங்கோ. இதெல்லாம் முன்னாடி அவன் எல்லாம் தூத்து போயிட்டு எழுந்து போயிடுவா, நீங்க மேல எல்லாம் படிக்க வேண்டாம். அப்படியே சதுரன்லையும் சொல்றாரு, சுகவத் படம் தகா கிளிப்பிள்ளை மாதிரி படியுங்கோ, படிச்சாலே எதிரிகள்லாம் எழுந்து போயிடுவா, பயந்து ஓடி போயிடுவா. வாமப்பாதே விபர்த்து அப்படின்னு சோகம் புரியும். ஒரு இது தருவானா கடக்கம் ஒண்ணு சொல்லுவானா, சொர்ணத்தால் ஆனது எப்படி தேசி கடக்கா, அதை எதிர்காலில் போட்டுக்கோங்கோ அப்படின்ட்டு. அந்த எதிர்காலம் அந்த காலத்துல அப்படி வாதம் தான் சுத்திமான சுவாமி ஆக்கியான பண்றாரு. அப்படி ஒரு வாத பிரிவாதம் தான் நடந்திருக்கு அந்த காலத்துல. யார் ஜெயிக்கிறவாளோ, ஜெயிக்கிறவாளுக்கு தோக்குறவா அந்த சொர்ணத்துல வாங்கி போடணும், அதை போட்டுக்கணுமா. நான் சொன்னதை நீங்க ஏன்னா லக்ஷ்மணாச்சார் சொன்னது, அதாவது எம்பெருமானார், எம்பெருமானார் சாதிச்ச விஷயத்தை நான் விஞ்ஞாபிச்சிருக்கேன் இந்த இதுல, அதுல ஒரு தோஷம் வராது. அதுதான் எங்க பெரியவா எனக்கு உபதேசிச்சா, அதுதான் நான் இங்க விஞ்ஞாபிச்சிருக்கேன், அதை நீங்க அப்படியே சொல்லுங்க. இன்னைக்கு டெங்கனிக்கோட்டை சுவாமி தனுஷத்திரம், அது டெங்கனிக்கோட்டைன்னு சொல்ற தேன் கனிக்கோட்டைன்னு பேரு, அது டெங்கனிக்கோட்டை டெங்கனிக்கோட்டைன்னு உதிர்த்தாது. அந்த மகான் அவர் வந்து ஏகதேச தென்னாச்சார சுந்தரத்துக்கு வடகலையா மாறினவர், ஆச்சாரியம் மீண்டவர், பரம விரக்தர். எம்பெருமானாருடைய கிரந்தங்களை காட்டில் அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாதான். அந்த காலத்துல எங்க பெரியவா ஈக சுவாமின்னு எழுந்தார், ஈக தாசாச்சார சுவாமி திருத்தோப்பினார். அந்த மகான்னா அவர் போய் சேர்த்து சொல்லுவானாம், அப்பெல்லாம் சொல்லுவான் ஈக சுவாமின்னா பரம வைராக்கிய ரக்தர், ஈக சுவாமி ஏ ஜெயிக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவானோம். பேர்பட்ட மகான்கள் எங்க பையம்பாடி, எங்க தாத்தாவை சொல்ல, எங்க மாதாமன், எங்க சின்ன மாதாமன், அவர் அந்த சுவாமியை பற்றி சுலோகங்கள்லாம் எழுதியிருக்க, அற்புதமான சுலோகங்கள். அதுல இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமியை பற்றி விவரமா எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இந்த எம்பெருமானவருடைய ஸ்ரீபூர்த்தியை தவிர்த்து வேற ஒண்ணும் சிந்தனை பண்ண மாட்டான். அவருக்கு தான் நாராயண சுவாமின்னு பிரசித்தி.
நாராயணா நாராயணா நாராயணான்னு அந்த சுவாமி வந்து இன்னைக்கு யாரோ எங்கேயும் போய் பிக்ஷை எடுக்க மாட்டேனா, இன்னைக்கு யாராவது கூப்பிடுவா அடியனுடைய குடத்தையில இன்னைக்கு பிக்ஷைக்கு எழுந்துடணும் அப்படின்னு பிரார்த்திச்சா அந்த சுவாமி எழுந்துருட்டேனா. இல்லாத போனா அக்கா அன்னைக்கு உபவாசமா, அவர் வந்து இந்த இது பார்த்தா அப்புறம் படத்தை பார்த்தா தெரியும் எப்படி இருக்கேன்னு பாருங்க. திருமேனி அப்படி குன்று போயிருக்கும். தேக யாத்திரையை பத்தி கவலைப்படாதவா நம்ம மகான்கள்லாம் அந்த மாதிரி அது அப்படிப்பட்டவாள்லாம் நிர்ணயம் பண்ண கிரந்தங்கள் எல்லாம் அவள்லாம் தலைமையே தூக்கி வச்சிருந்த கிரந்தங்கள். நான் என்ன எதுக்கணிக்கோட சுவாமித்தனை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த மகானை பத்தி ஒண்ணுமே தெரியாம நாங்கள்லாம் இவ்வளவு குதிக்கிறமே திமர்படுத்தி அந்த அவள்னா இப்பேற்பட மகான்கள் பத்மஜ்ஞாள் ரிஷிகளுக்கு சமமா இருந்தவாள்லாம் அப்படிப்பட்டவாள்லாம் எவ்வளவு மிகுந்த ஞானத்தையும் ஆச்சாரத்தையும் உடையவாளா இருந்தா. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் நினைச்சாலே புண்ணியம். அவள்லாம் இந்த மாதிரி ஸ்ரீபாஷத்தை எத்தனை வாட்டி கலட்சேபம் சொன்னா அவாடு உட்காந்துருப்பா, யாராவது ஒருவா கலட்சேபம் கேட்பா அவளுக்கு சத்தையா கேட்பா சத்தையா சொல்லுவா அப்படி அனுப்புறாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னதுனாலதான் இந்த சம்பிரதாயம் இன்னைக்கு பர்யந்தம் உங்க பர்யந்தம் வந்திருக்கு, உங்க பர்யந்தம் வந்திருக்கு. நீங்க ஸ்ரீபாஷம் கேக்குறீங்களோ கீதாபாஷம் கேக்குறீங்களோ சிவத்திர சித்திரன் உத்தமஸ்தாக்கலாபம் இதோ அரியணையும் ஒரு பொருட்டா மதித்து பாராவளி கேட்கறீங்களோ எத்தனை கிருஷ்ணங்கள் இவ்வளவு உன்னியாசங்கள் உங்களுக்கெல்லாம் அவகாசம் எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியல அரியணைக்கு போறல. ஏன்னாக்க இதை பார்க்கணும் லோகம் 8 மணி ஆயிருந்தா கீதாபாஷம் வரிசையா இருக்கு, அதனால அவகாசம் போறல. நீங்கள்லாம் அப்படி ரிசல்ட் பண்றீங்க, அதனால உங்களுக்கு தேக யாத்திரையும் முக்கியமா இருக்கு. அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா நாமோ எங்க வேலை செய்யறோமோ அவளுக்கு உண்மையா காரியம் பண்ணாதானே அவளுக்கும் அனுக்கும் குழந்தைகளும் இருக்காளே. அதனால இந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் இவெல்லாம் இது பண்ண வச்சா அப்படிப்பட்ட கிரந்தங்கள் இதெல்லாம். அதனால எந்திரமானால் எதை சொன்னாலும் எதுலையுமே தோஷம் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஆச்சாரியால் நமக்கு கிடைச்சாலே நினைச்சாலே நமக்கு தெரியுது ஆனந்தமா இருக்கு ரோமாஞ்சனம் உண்டாருது எப்பேற்பட்ட மகான்கள் நமக்கு எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. எந்த மகான் பாவல் எப்பேற்பட்ட மகான்கள்லாம் இங்க இங்க இல்லையே. இன்னைக்கு சுதந்திரம் நடக்கிறதுனே ஒரு 30 பேர் 40 பேர் வரா ஏதோ சொல்றா ஏதோ போறா ஒழுங்கா இருக்க மாட்டேன்றது. அந்த காலத்துல எப்படி இருந்தா ஸ்ரீபாஷம் முக்க மனப்பாடம் சுந்தர சுவாமியோ நம்ம சுவாமியோ மதுராந்தகன் சுவாமியோ டேஜி சுவாமியோ கூட விஷயங்கள் இதெல்லாம் ஸ்ரீபாஷம் தான் ஒப்பிப்பா ஒப்பிச்சிருவா வேண்டாம். அந்த மாதிரி இருந்தா வேண்டாம். அந்த மாதிரி ஆச்சாரியால்லாம் சேர்ந்து ரஷிக்கப்பட்டதுக்கு என்ன எவ்வளவு சாதிச்சது அவ்வளவு உத்தமமானது. அதனால அவள் அந்த மாதிரி பண்ணினான். ஆகவே அதை அப்படியே ஏற்றுக்கணும். இதுல விரோதம் இல்லைன்றத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறேன் பாருங்க. சந்தோகி வாஜி புடமனு படிதா பாதி சாண்டல்ய வித்யா வேதா வேதாவ மனுசா சுய கிமித்தின சந்தரிசுதோ பாஷ்யக்காரை தத்ரூம எத்திர எத்திர அதிக பரிபடனம் தத்ர தத்ர அதிகானாம் அந்தர்பாவாதியுக்தௌ அதிகம் அனதிகம் வேதி சாதாரணோத்தே கவிதா சிவன்மாய கல்யாண குணஜாலி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.